ஆனா என்னால சுத்தமா முடியல, எனக்கு திரும்ப கூட முடியல. சர்ஜரியை தாண்டி ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டமா போன நைட் அன்னைக்கு தான் என்னால வார்த்தையால சொல்ல முடியலங்க. அவ்வளவு சர்ப்ரைஸ் நானும். Welcome back to CG Couple Vlogs. நான் உங்க துர்கா. ஒருவேளை இந்த வீடியோல ஜெண்டரை நான் கண்டிப்பா ரிவீல் பண்ணிடுவேன். ஏய், என்னைய வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணல. அதுக்கு முன்னாடி எங்களோட பிரெக்னன்சி ஜர்னியை தான் நம்ம சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸா பார்த்துட்டு வரோம். நீங்க இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா மேல கொடுத்துருக்க லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அண்ட் இன்னும் சில பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க என்னோட ஆக்சுவல் டியூ டேட் என்ன, பேபி எந்த வாரத்துல பிறந்துச்சுன்னு சொல்லி. என்னோட ஆக்சுவல் டியூ டேட் பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் 3, அதாவது 40 வாரம் முடிஞ்ச கணக்குல சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட பேபி எப்போ பிறந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் 20, அதாவது 38 வீக் முடிஞ்சதுமே நம்ம புள்ள பிறந்துருச்சு. ஸோ எங்கள் ரிலேட்டிவ்ஸும் ரேண்டமாக நிறைய கெஸ் பண்ணாங்க. ஸோ எங்கள் பேபியோட ஜெண்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லணும்னு நினைச்சப்ப நீ சொல்ல விட்டியா நீ, அதனால நீ இந்த வீடியோ கடைசியில தான் நீ சொல்லணும். Objection, Your Honor. யா யா, இன்னைக்கு நீ இப்படி உயிரா ஆகுற? சரி, ஓகே ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி என்னோட போஸ்ட் பார்ட்டம் எல்லாம் எப்படி இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல்ல என்னெல்லாம் பண்ணாங்க டெலிவரிக்கு அப்புறமாங்கிறத நான் இப்ப சொல்ல போறேன். பேபி அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னோட அத்தை வந்துட்டு பேபிக்கு புது ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டே வந்துட்டு நர்ஸ் வந்தாங்க, அதாவது பேபிக்கு தனியா வந்து நர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் அன்னைக்கு நைட்டு தான் நடந்துச்சு. அவங்க எப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 2 hours ஒன்ஸ் வந்துட்டு நம்ம பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டே இருக்கணும் ஃப்ரம் டே 1, அன்னைக்கு நைட்ல இருந்தே. ஸோ 2 hours ஒன்ஸ் பண்ணணும், அதுவும் ஒவ்வொரு ஃபீடுமே பார்த்தீங்கன்னா 1/2 hour பண்ணணும். ஏன்னா பேபியும் ரொம்ப குட்டி, நமக்கு அப்போ தான் வந்துட்டு பிரெஸ்ட் மில்க் செக்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து நீங்கள் ரைட் பிரெஸ்ட்ல ஒரு 15 மினிட்ஸ், லெஃப்ட் பிரெஸ்ட்ல ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி வச்சுட்டு 1/2 hour கொடுங்க. திருப்பி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அலாம் வச்சுட்டு திருப்பி எல்லாரும் ஏஞ்சிக்கோங்க. ஏஞ்சி மறுபடியும் பேபிக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும், இந்த ருட்டீனை நம்ம மாற்றவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்துட்டு 2 மணிக்கு ஒரு தடவை 4 மணிக்கு ஒரு தடவை எல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன். காலைல 6 மணி இருக்கும். என்னன்னா வந்து எனக்கு ப்ரஷ் எல்லாம் பண்ணி எனக்கு குளிப்பாட்டி விடுறதுக்கு இன்னொரு ஹவுஸ் கீப்பிங்லேருந்து வந்தாங்க. ஸோ நான் எல்லாமே என்ன பண்ணேன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்லேயே தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இடுப்புக்கு கீழே வந்து அசைக்க முடியல. எனக்கு அவங்க இன்ஜெக்ஷன் போட்டிருந்தனால எனக்கு மறுத்து இருந்துச்சு. லைட்டாக அப்போ அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் காலே அசைக்க ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே சாலிட் சாப்பிடவே இல்லை. எனக்கு வந்து கையில் ட்ரிப்ஸ் போட்டு அது வழியாக தான் உள்ளே போயிட்டே இருந்துச்சு. டே 1 மார்னிங்கில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்தாங்க. எனக்கு வந்து யூரின் டியூப் எல்லாம் மாட்டியிருந்தாங்க, அதை வந்து ஒரு மதியம் மாதிரி டைமில் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் திரும்பி இறங்கி ரெஸ்ட் ரூம் வரையுமாவது போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு திரும்ப கூட முடியல. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக அவங்க வந்து பெரிய பிளாஸ்டர் மாதிரி போட்டிருந்தாங்க ஸ்டிச்சஸ் மேலே, அது வந்து ரொம்ப டைட்டாக என் உடம்பு பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து எனக்கு அசைகிறப்ப எல்லாமே வலி இருந்துச்சு. அது வந்து ஸ்டிச் பெயின் கூட இல்லை, அந்த பிளாஸ்டரோட பெயின் தான் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ நான் அப்படியே திரும்பி பொறுமையாக ரெஸ்ட் ரூமுக்கெல்லாம் என்னை பிடிச்சி தான் அழைச்சிட்டு போனாங்க. அம்மாவும் கோகுலு ரெண்டு பேருமே பிடிச்சிக்கிட்டாங்க. ஏன்னா என்னால் வந்து செல்ஃபாக எடுத்து வைக்க சுத்தமாகவே முடியல. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங்கும் நமக்கு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து யாராவது நம்மளை பிடிச்சிட்டு தான் கொண்டு போய் உட்கார வைக்கணும், எல்லாமே வந்து நம்ம சப்போர்ட்டில் தான் பண்ணுற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 11 o'clock மாதிரி பேபியோட நர்ஸ் வந்து பேபியை வந்து குளிப்பாட்ட வைப்பாங்க. ஓகேவா, ஹாஸ்பிட்டல் இருந்த வரைக்கும் ஃபுல்லாகவே அவங்க தான் பேபியை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஜஸ்ட்டு பேபிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு டயப்பர், டவ்வல் இதெல்லாம் கொடுத்துட்டா போதும். அவங்க ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு நம்ம ரூம்லேயே வந்துட்டு பேபியை நல்லா தொடச்சி குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டு, அண்ட் முக்கியமான விஷயம் பேபிக்கு சொட்டு மருந்தும் விட்டமின் D3க்காக ஒரு ட்ராப்ஸ். ஏன்னா நம்மளோட பிரெஸ்ட் மில்க்ல வந்து அந்த விட்டமின் D3 மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லா சஃபிஷியன்ட் விட்டமின்ஸும் இருக்குமாமா. ஸோ அதுக்காக அந்த ட்ராப்ஸ் மட்டும் குளிச்ச உடனே காலையிலே பேபிக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ அதையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் நர்ஸ் சொல்லி கொடுத்ததுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேபியை ஸ்வாடில் பண்றது. அதாவது பேபி வந்து நம்மளோட கர்ப்பப்பைக்குள்ள அணைச்ச மாதிரியே இருந்திருக்கும். ஸோ வெளியே வந்துட்டு பேபியோட
கை கால்லாம் அப்படி விரிஞ்சு இருக்கிறப்ப பேபியால தூங்க முடியாது. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்துட்டு ஒரு பெரிய ஒரு அதாவது லேஸான ஒரு டவல் மாதிரி கிளாத், ஓகே முஸ்லிம் ஃபேப்ரிக்ல இருக்கும். ஸோ அதை வந்து பேபிக்கு எப்படி ஸ்வாடல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தட் பேபி அணைச்ச மாதிரியே இருக்கும், நல்லா தூங்கும். அண்ட் முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா சும்மா பேபியை தூக்கி வச்சுக்காதீங்க, பேபியை வந்துட்டு கீழே வச்சே நீங்க சமாதானப்படுத்துங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்குதான் எங்க அம்மாவும் அத்தையும் மாறி மாறி அந்த நர்ஸ் கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நைட்டே வந்துட்டு டாக்டர் பத்மபிரியாவும் விசிட் பண்ணாங்க. விசிட் பண்ணி வயிற்றெல்லாம் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மலா இருக்கு, ஆனா நீ இன்னும் நடக்க ஆரம்பிக்கல, ஸோ ஏஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா நாளையில இருந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு சர்ஜரியை தாண்டி ரொம்பவே ஒரு மாதிரி பதட்டமா போன நைட் அன்னைக்கு தான். ஏன் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு மாதிரி கேஸ் மாதிரி ப்ளோட் ஆகி ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னால என்ன எதுவுமே சாப்பிட முடியல, ஏஞ்சி உட்கார முடியல. நைட்டு ஃபுல்லாவே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிட்டே இருந்துச்சு. அண்ட் பாத்தீங்க அப்படின்னா, பேபி ஒரு சைடு ஒரே அழுகுங்க, பாவமா போயிடுச்சு. ஏன்னா என்னால ஃபீட் கூட பண்ண முடியல, எனக்கும் இங்க கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. பேபிக்கு வேற அப்பதான் என்னோட ஃபீடிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து ஆரம்பத்திலேயே நிறைய மில்க்கும் இல்லை, அதனால நைட்டு ஃபுல்லா பாப்பா ஒரே அழுக ரொம்பனா நல்லா அழுதுட்டே இருந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, சத்தம் கேட்டு நர்ஸ் வந்து பார்த்தாங்க. நர்ஸ் வந்து பார்த்துட்டு பேபி இவ்வளோ அழுகுதேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபார்முலா கொடுத்தாங்க. ஆல்ரெடி ஃபார்முலா வந்து நியூபார்ன் அப்போ கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் ஃபுல்லாக பிரெஸ்ட் மில்க்ல போயிட்டே இருந்துச்சு. அண்ட் அன்னைக்கு நைட்டும் என்னோட மில்க் பத்தலை, எனக்கும் பெயின். ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபார்முலா எடுத்துட்டு வந்து குடிச்சாங்க. பாவம் புள்ள ஃபார்முலாவை அப்படி குடிச்சதுக்கு அப்புறமா அப்படியே சமாதானம் ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப பசியில் இருந்திருக்கும் போல, எங்களுக்குலாம் ரொம்பவே சங்கடமா போயிடுச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பேபியை சமாதானப்படுத்ததுக்கு அப்புறம் பேபியோட மம்மி, எனக்கும் ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி டாக்டர் காலையிலே வந்து எனக்கு பார்த்துட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதினது. இந்த கேஸ் தான், எனக்கு அப்படியே ப்ளோட் ஆகிட்டே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப வாமிட் வர மாதிரி இருந்துச்சு, என்னால் சாப்பிட முடியல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ டேப்லெட் எல்லாம் சாப்பிட்டு நான் வந்து கொஞ்சம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து ரொம்பவே நார்மலானேன். என்னோட சர்ஜரிக்கு இருந்த பயத்தை விட அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணதுமே என்னை சுற்றி எல்லாருமே ரொம்பவே பயந்துட்டாங்க. டே டூவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் இருந்தே வந்து நியூ பார்ன் ஃபோட்டோஷூட் மாதிரி, அதாவது ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்து தருவோம், காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரேம் போட்டு தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம பிள்ளையை வந்துட்டு குளிச்சு ஆசிஷல் 11 o'clock குளிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்மக்கிட்ட நிறைய கிளாத் காமிச்சாங்க, உங்களுக்கு எந்த கிளாத்தில் வந்து நான் இந்த மாதிரி ஸ்வாடல் பண்ணி எடுக்க போகிறோம், அதாவது முட்டை போண்டா மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு கிளாத் செலக்ட் பண்ணி கொடுத்தோம், பிங்க் கலர் அழகாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு எங்கள் பிள்ளைய அழகாக சுற்றி போட்டோவை எடுத்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறப்ப அந்த ஃப்ரேம் பண்ணி கொடுப்போம், வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருந்துச்சுங்க, ஆனால் ஒரு ஆள் மட்டும் பிக்னிக் வந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா, உள்ள கூட ஜாலியாக விளையாடுறது. அண்ட் நாங்கள் குளோபல் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கேன்டீன், ஓகேவா, சாப்பாடும் செம்மையாக இருக்கும், ஸ்நாக்ஸும் செம்மையாக இருக்கும். அதாவது டைமுக்கு டைமுக்கு போயிட்டு சாப்பிட்றது, அதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் கொண்டு வந்துட்டு ரூமில் உட்காந்து மொச்சக்கு மொச்சக்குன்னு சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு கோகுல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். வந்துட்டு எனக்கு அந்த பிளாஸ்டரை ரிமூவ் பண்றாங்க. அதை ரிமூவ் பண்ண அப்புறம் தான் எனக்கு அப்படி ஒரு ரிலீஃப். அதுக்கப்புறமா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்க கொஞ்சம் நடங்க, அதாவது ஹாஸ்பிட்டல் பேல நடந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கோகுல் பிடிச்சிருந்தாங்க, நானும் செல்ஃபாவே ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா, ஸோ டே டூ ஈவினிங்கே வந்துட்டு நான் ஓரளவுக்கு நார்மல் ஆயிட்டேன். ஆனா பெயின் இருந்துச்சு, அது பியரபிள் தான், நம்ம பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் ஸ்டெப்பா எடுத்து வச்சு நடக்கலாம். ஸோ நாங்க அப்படியே ஹாஸ்பிட்டல் பேல நடந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் டே த்ரீ பார்த்தீங்க அப்படின்னா, காலையிலே டாக்டர் வந்து பார்த்துட்டு போனாங்க, எல்லாமே நார்மலாக இருக்கு, ப்ளோட்டிங் எல்லாமே நல்லாவே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் ஆன செலவு, ஓகேங்களா, ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அண்ட் அதுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் எப்படி எல்லாம் கிளைம் பண்ணோம், இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ எல்லாமே வந்துட்டு நாங்கள் தனியாகவே போடுறேன். சரி, நான் நிறைய பேசிட்டே இருக்கேன், கோகுலே இப்போ இங்கே இல்லை. ஸோ பேபியோட ஜெண்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் Why? Wow. So day 3 பாத்தீங்க அப்படின்னா, எல்லா வேலையும் முடிச்சது, ஹாஸ்பிட்டல்ல பேமெண்ட்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு எங்களோட சிங்கக்குட்டியை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போற டைம் வந்துருச்சு. ஈவினிங் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு நைட்டு 9 o'clock ஆயிடுச்சுங்க. ஸோ என்ன அழைச்சிட்டு போறதுக்கு வீல் சேர் கொண்டு வந்துட்டாங்க, ரூம் எல்லாம் வெக்கேட் பண்ணிட்டோம், அத்தை வந்து தம்பியை வச்சுக்கிட்டாங்க, அம்மா என்னைய பார்த்துக்கிட்டாங்க, கோகுல் போய் கார் எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் 9:30 இருக்கும் எங்களோட சிங்கக்குட்டியோட வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதா தானே இருக்கும், ஸோ எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போனேன். அங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா,
என்னால வார்த்தையால சொல்ல முடியலங்க, அவ்வளோ சர்ப்ரைஸ். நானும் இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் கூட பண்ணல. என்னோட தம்பி அப்பா சூர்யா மூணு பேரும் சேர்ந்து என்ன சொல்றது, எனக்கு ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கு பண்ணி வச்சிருந்தாங்க டெக்கரேஷன்ஸ் எல்லாம். எங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா லைட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிடுவாங்க. சோ நான் வாசல்ல லைட்டை பார்த்துட்டு அதுவே எனக்கு ஒரு மாதிரி குழுக்குழுன்னு இருந்துச்சு. உள்ள போனா அப்படின்னா பூ எல்லாம் போட்டு சுத்தி கேண்டில்ஸ் வச்சு அதுலதான் அப்படியே உள்ள நடந்து போனோம். தம்பி அழைச்சிட்டு போறது அது ஒரு வேற லெவல் ஃபீல். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா தம்பி அவ்வளவு நேரம் தூக்கிட்டு நான் நடந்தது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே தூக்கிட்டு அப்படியே ரூம்குள்ள போனோம். ரூம்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அங்க செல்லமா அவன் வந்து குட்டா அப்பு குட்டா அப்படி எல்லாம் தான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். ஸோ ஒரு கேக் வாங்கி வச்சிருந்தாங்க. கேக்கை சுத்தி வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் அவனுக்கு குட்டா கியூட்டா எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம். அதை விட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தம்பியோட பெரிய போட்டோ ஃப்ரேம் அங்க இருந்துச்சு. நாங்க அதை பார்க்கவே இல்லை, நாங்க இதுலயே ரசிச்சுட்டு இருந்தோம். அதை பார்த்த உடனே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுங்க. ஸோ தம்பியோட ஹோம் கமிங் வந்து அவங்க மாமா அத்தையும் ஜமாயிச்சுட்டாங்க. அண்ட் கேக் எல்லாம் கட் பண்ணோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் சக்கரை தண்ணி கொடுக்கறது இல்லை ஏதோ தேங்காய் எண்ணெய் எல்லாம் லைட்டா வைக்கணுமா அதெல்லாம் வச்சு தம்பியோட ஹோம் கமிங் செம்மையா முடிஞ்சிருச்சு. பேபி யார் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம்கான டிப்ஸும் பேபிக்கான டிப்ஸும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்க பேபியோட ஜெண்டர் ரிவீல் பண்ணியாச்சு. அவங்களோட ஹோம் கமிங்கும் செம்ம ஸ்வீட்டா முடிஞ்சிருச்சுங்க. அவ்வளவுதான் பிரெக்னன்சி லாக்ஸ் முடிஞ்சிருக்குன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறமும் நிறைய இருக்கு. அதாவது போஸ்ட்மார்ட்டம் டெலிவரிக்கு அப்புறமா வந்து நான் என்னெல்லாம் கேர் பண்ணிக்கிட்டேன், என்னெல்லாம் சாப்பிட்டேன், என்னோட ஃபுட் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அண்ட் முக்கியமா எங்க பேபிக்கு நேமிங் செரிமனி ஃபங்க்ஷன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ சிஜி கபூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.